வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு ரெண்டு வீடியோ போடுது, அதுக்கப்புறம் வந்து வீடியோஸே இல்லை, இந்த பொண்ணு கன்சிஸ்டன்ஸியாக வீடியோவே போட மாட்டேங்குதுன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோணும். சில பல பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. இப்போ 2 டேஸ் முன்னாடி என்னோடய குழந்தை கேட்டான், மீனி வீடியோ எடுக்கலாமான்னு. நான் அப்போ தான் கொஞ்சம் ரியலைஸே பண்ணேன், நான் ரொம்ப நாளாக வீடியோஸே எடுக்கலன்னு. பார்க்கலாம் இனிமேல் வந்து எப்படி வீடியோஸ் போடுறேன்னு. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து கடைக்கு போகிறேன் காய்கறி வாங்கிறதுக்கு. அப்புறம் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பாத்திரம் ஒரு 10 டேஸ் முன்னாடி கடைக்கு போனப்போ இருந்தது. அப்போ நைட் டைம் போனதுனால என்னால் எடுக்க முடில. சரி, இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். இப்போ போனால் அது இருக்குமான்னு தெரில, போய் பார்க்கலாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு. நான் போயிட்டு ஒரு 1 hour 1.5 hour ஆகும் வாங்கிட்டு வரத்துக்கு. ஸோ நான் போயிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் கடைக்கு வந்துட்டேன். நான் பார்த்து வச்சுருந்த அந்த செக்ஷன் வந்து பார்த்துட்ருக்குறேன் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு. 3 கடை இருந்தது, கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி, ரவுண்ட் பாட்டம் டீப்பாக இருக்கிற மாதிரி. இது வந்து பாட்டமில் வந்துட்டு காப்பர் பாட்டம் கிடையாது, காப்பர் கோட்டிங் கிடையாது. காப்பர் கோட்டிங் இல்லாமல் 2 சைஸ் இருந்தது. சின்னது வந்து 260 something இருந்தது. இது வந்து ஒரு சைஸ் பெருசு, இது வந்து 360 something இருந்தது. ஓ, நான் காப்பர் பாட்டம் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் காப்பர் பாட்டமே சூஸ் பண்ணிட்டேன். அது வந்து 405 இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. காப்பர் பாட்டம் இருக்கிறதுல வந்து ஒரே ஒரு சைஸ் தான் இருந்தது, சின்ன சைஸ் கிடையாது, மீடியம் சைஸ் மாதிரி இருந்தது. ஸோ நான் இதே சூஸ் பண்ணிட்டேன். அந்தாச்சு, டைம் பார்த்தோம்னா 2:00 ஆகுது. நான் ஒரு 12:45 அது மாதிரி கிளம்புனேன். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போகணும். வெளியில் வெயில் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை, பட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. 2 days ஒன்ஸ் வந்து நைட் டைமில் மழையெல்லாம் வருது, பட் ஸ்டில் ஹாட்டாக தான் இருக்குது. ஃபேன்லாம் இல்லாமல் உட்காரவே முடியல. உங்கள் ஏரியாலெலாம் எப்படி இருக்குதுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மெயினாக என்ன வாங்கிறதுக்காக போனேன்னா, நான் ஒரு கடாய், ஸ்டீலில் ஒரு கடாய் வாங்கிறதுக்காக போனேன். நிறையாலாம் எதுவும் வாங்கலை, இந்த மாதிரி கடாய் தான் வாங்க போனேன். கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், கீழே வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கடாய் நம்மளுக்கு இப்போது கிடைக்கிறதே இல்லை, கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் கீழே, நம்மளுக்கு வணக்கிறப்போ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. எனக்கு அது அடி பிடிக்குமா என்னன்னு தெரில, பட் கண்டிப்பாக நான் ஸ்டீலில் நிறையா ட்ரை பண்ணிட்டேன். ஆயில் நிறையா ஊற்றி பக்கத்துலேயே இருந்து சமைச்சோம்னா அடி பிடிக்காது. ஆயில் கொஞ்சமாக ஊற்றுறப்போ கண்டிப்பாக அடி பிடிச்சிடும் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு இப்போ அலுமினியம் கடாயிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துல வந்து அலுமினியம், அப்புறம் இது அயன் கடாயிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துல கூமாச்சியாக வரும்னு சொல்லுவாங்க. உள்ளே அப்படி டெப்த்தாக போயிருக்கும், அதுக்கப்புறமா தான் மேலே வந்து கடாய் இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரி ஸ்டீலில் ஃபஸ்ட்டு இருந்தது எங்கள் வீட்டில், அம்மா வீட்டில் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இங்கே அங்கேயே மூவ் பண்ணி நம்ம வணக்கிக்கலாம், டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. பட்டு இப்போலாம் வருது வந்து ஃப்ளாட்டாக தான் வருது, ஃப்ளாட்டு அது இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதுவும் இல்லாமல் ஃப்ளாட் கம் ரவுண்டு மாதிரி கொஞ்சம் இந்த இடம் வந்து அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சுருக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிறது வாங்கணும் வாங்கணும்ன்ட்டு நிறைய கடையில் ஒரு 3 years நான் பார்த்துருப்பேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இப்போ அது மாதிரி ஸ்டீலில் வரதும் இல்லைன்னு நிறையா கடையில் சொன்னாங்க. நான் 10 days முன்னாடி அந்த கடை இந்த கடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இது பார்த்தேன், நைட் டைமில் போனதுனால வாங்க முடியல, கொஞ்சம் தேடி எடுத்து வாங்க முடியல. ஸோ நான் அதனால இன்றைக்கி போய் இது வாங்கியிருக்கேன். பார்க்கணும், இதை குக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த கடாய் தான் வாங்கியிருக்கேன். இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா 405. இதுலேயே 2 types இருந்தது, நான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பீங்க அட்டாச் பண்ணுறேன். ஸ்டீல் கடாயை நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கீழே காப்பர் பாட்டம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்குது. காப்பர் பாட்டம் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் யாராவது அப்படி ஃபீல் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 405 எனக்கு காஸ்ட்லி மாதிரி தான் தெரிஞ்சுது, பட் இது மாதிரி கிடைக்காது இல்லைன்றதுனால நான் வாங்கிட்டேன். இதில் வந்து இது ஒரே சைஸ் தான் இருந்தது. சரி, பெட்டர் காப்பர் பாட்டம் இருக்கிறதா பெட்டர்னு நான் இதே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் சமைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்க் ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கடையில் கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது, அது 60 rupees. இன்னொன்று இருந்தது இதே மாதிரி தான், ஹேண்டில் மட்டும் வேறு மாதிரி பிளாக் கலர் இருந்தது,
ருபீஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து 95 ருபீஸ் இருந்தது. சரி ஓகே, இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்த மாதிரி நல்லா இருந்தது. 60 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான், ஓகே அப்படின்னு நான் இது வாங்கிட்டேன். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வச்சுருப்பீங்க. இப்படி பண்ணுறது இது ஒன்று எடுத்துருக்குறேன். அப்புறம் சிக்குக்கு வந்து ஸ்பூன்ஸ் எடுத்தேன். இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சனால கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 ஸ்பூன் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ 1.5 மந்த் போயிருக்கிறான். ஃபுல் டே பார்த்தோம்னா ஒரு 1 மந்த்து தான் போயிருப்பான். 1 மந்தில் ஒரு 4-5 ஸ்பூன் மிஸ் பண்ணியாச்சு. டவல் 2-3 மிஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேண்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. யார் தொலைஞ்சதுன்னா மிஸ் மாற்றி எடுத்து போயிட்டாங்கன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி எடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரி எடுத்தேன், இந்த மிக்கி மவுஸ் போட்டது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. சரி அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக எடுத்தேன் இது. இது வந்து 10 ருபீஸ். அப்புறம் இது வந்து ஈச் 29. எனக்கு இது வந்து காஸ்ட்லியாக மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். சண்டே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ 2-3 நாளைக்கு மட்டும் தேவைங்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம் பார்க்கலாம். காலையிலேயே மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறதும் பண்ணி வச்சுட்டு தான் கடைக்கு போனேன். ராகி சேமியா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. இதில் இருக்குது கொஞ்சம் சிக்கு காலையில் ஸ்கூல் போக இடம் பிடிச்சிருந்தால அந்தளவுக்கு சாப்பிடல. ஸோ அதில் கொஞ்சம் இருக்குது. இதில் ரைஸு பருப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பருப்பு தயிர் அப்புறம் அப்பளம் முட்டை தான், வேறு எதுவும் செய்யலை. காயில் அதனால் எதுவும் செய்யலை. ஸோ நான் இப்போ அந்த காயெல்லாம் எடுத்து வாங்கிட்டு அந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகிறேன். இப்போ ஃபஸ்ட் இதை எடுத்து வைக்கலாம். காய் வாங்கியிருக்கேன். வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, இது பனானா கொஞ்சம் காயாக எடுத்துருக்குறேன். சீக்கிரம் பழுத்துருது அதனால். இது கொய்யாப்பழம் 1/2 கிலோ. கேபேஜ் வந்து கொஞ்சம் 1/2 கிலோ தான் இருந்தது. கேரட் 1/2 கிலோ. இது வந்து ஒரு 1/2 கிலோ வரும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் எடுத்திருந்தேன். சரி சண்டே போய் திருப்பி காய் வாங்கிக்கலான்னு வேறு எதுவும் நிறைய வாங்கலை. இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போய் சிக்கு கூட்டிகிட்டு வரணும். கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.